சயின்டிஃபிக் நேயர்களுக்கு வணக்கம் ஒரு இடைவெளிக்கு பிறகு உங்கள் அனைவரையும் பார்ப்பதில் மகிழ்ச்சி சுமார் எழுபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள தங்கமுலாம் பூசிய ஒரு வான் தொலைநோக்கியை இன்று மாலை விண்வெளிக்கு ஏவப்பட உள்ளது இந்த தொலைநோக்கியின் பெயர் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் இது மனிதனின் மிகச்சிறந்த தொழில்நுட்ப அற்புதம் மற்றும் நமது அறிவியல் தாகத்தை தீர்க்க மனிதர்களால் எவ்வளவு தூரம் போய் புதுப்புது கண்டுபிடிப்புகளை உண்டாக்கி நமது எல்லையை ஈட்டியுள்ளனர் என்பதற்கான ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இந்த தொலைநோக்கி மிகச்சிறந்த தொலைநோக்கியான அபுல் தொலைநோக்கியை விட சுமார் ஆறு மடங்கு அளவில் பெரியது அது மட்டுமின்றி அபுல் தொலைநோக்கியை விட சுமார் நூறு மடங்கு சக்தி வாய்ந்தது நமது வெறும் கண்களை விட இந்த தொலைநோக்கி சுமார் ஆயிரம் கோடி மடங்கு சக்தி வாய்ந்தது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் நமது பிரபஞ்சத்தின் புரிதலை மாற்றியமைக்கப் போகிறது இந்த தொலைநோக்கியால் நமது பிரபஞ்சத்தில் இருக்கும் அனைத்தையும் பார்க்க முடியும் நமது சூரிய குடும்பத்தில் இருக்கும் கோள்களில் இருந்து நமது பால்வெளி வீதியில் உள்ள விண்மீன்கள் மற்றும் அதை சுற்றி உருவாகின்ற கோள்கள் அந்த கோள்களில் உள்ள மூலக்கூறுகள் நமது பிரபஞ்சம் உருவாகி ஒரு சில லட்ச வருடங்கள் கழித்து எப்படி இருந்தது என்பது வரை கடந்த காலத்திற்கு கூட கூட்டிச் சென்று இந்த தொலைநோக்கியால் காட்ட முடியும் இந்த தொலைநோக்கியை இருபத்தி நான்கு வருடங்களாக சுமார் பதினாலு நாடுகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விஞ்ஞானிகள் பொறியியலாளர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் சேர்ந்து உருவாக்கியுள்ளனர் இந்த விளியத்தில் இந்த தொலைநோக்கியை பற்றியும் இந்த தொலைநோக்கியை எப்படி ஏவுறுதியில் ஏவ உள்ளனர் என்பதை பற்றியும் மிக விரிவாக பார்க்க போகின்றோம் வாருங்கள் பூமியில் என்ன தான் மிகப்பெரிய தொலைநோக்கிகள் நிறைய அப்சர்வேட்டரியில் இருந்தாலும் பூமியோட வளிமண்டலம் இருக்கனால இந்த வான் பொருட்கள் இருந்து வர வெளிச்சம் துல்லியமாக பூமியை வந்து சேர்ந்தடையாது விசிபிள் லைட்டில் இருக்க லைட்டை கூட ஓரளவுக்கு பார்க்க முடியும் ஆனால் இந்த மென்காந்த நிறமாலையில் உள்ள மற்ற வேவ் லென்த்லாம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அல்ட்ரா அல்ட்ராயலட் அப்புறம் இன்ஃப்ராரெட்லாம் வளிமண்டலமால ப்ளாக் பண்ணப்பட்டு அதுக்கு கீழே வராது அதனால தான் நம்ம தொலைநோக்கியை ஸ்பேஸ் கணிச்சு அங்கே நம்மளால் பார்க்க முடியும் அப்படி ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் ஹபுல் ஸ்பேஸ் டெலஸ்கோப் மற்றும் ஸ்பிட்சர் தொலைநோக்கியோட ஒரு அறிவியல் வாரிசு இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் ஒரு வான் தொலைநோக்கி இதை நாசா மற்றும் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி மற்றும் கெனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி சேர்ந்து உருவாக்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுகளில் இருந்த நாசாவோட அட்மினிஸ்ட்ரேட்டரான ஜேம்ஸ் எட்வின் வெப் அப்படின்ற ஒரு அமெரிக்கனோட பெயர் தான் இந்த தொலைநோக்கிக்கு வச்சுருக்காங்க இவர் அப்போலோ ப்ரோக்ராம்ஸ்லையும் நிறைய பங்காற்றியிருக்காரு சுமார் ஐநூறு மில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் பட்ஜெட்டில் ஆயிரத்தி தொண்ணூற்றி தொண்ணூற்றி ஆறில் பிளான் ஆரம்பித்து ரெண்டாயிரத்தி ஏழில் லான்ச் பண்ண பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் ஏகப்பட்ட தாமதங்கள்னாலையும் காசு பற்றாததுனாலையும் மொத்த டிசைனையுமே ரெண்டாயிரத்தி அஞ்சில் மாற்றி அமைச்சாங்க அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு வழியாக டெலிஸ்கோப்பை செஞ்சு முடித்தாங்க அதுக்கப்புறம் அதோட விரிவான சோதனை கட்டம் ஆரம்பித்தது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அப்படி அதோட சன்ஷீடில் டெஸ்ட் பண்ணும்போது அது கிழிஞ்சிடுச்சு அதனால் அதோட லான்ச் திரும்பவும் தாமதமாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபதில் கோவிட் வந்ததினால டிலே ஆகி அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுக்கு லான்ச் ஸ்கெட்யூல் பண்ணாங்க அப்போ தான் ஏரியன் ஃபைவ் அப்புறம் டெலஸ்கோப்பில் இருந்த சில பிரச்சனைகள்னால டிசம்பர் இருபத்தி ரெண்டுக்கு லான்ச் டேட் தள்ளிப்போச்சு ஒரு வேலையாக டெலஸ்கோப்பை ராக்கெட்டில் மவுண்ட் பண்ணதுக்கப்புறம் திரும்பவும் டெலஸ்கோப்புக்கும் ராக்கெட்டுக்கும் உள்ள ஒரு கம்யூனிகேஷன் பிரச்சனையால் கடைசியாக இருபத்தஞ்சாந்தேதி டிசம்பருக்கு லான்ச்சை ஃபைனலாக ஸ்கெடியூல் பண்ணியிருக்காங்க அந்த இருபத்தி அஞ்சாம் தேதி தான் இன்னைக்கு இந்திய நேரப்படி இன்னைக்கு சாயந்தரம் ஐந்து ஐம்பது மணிக்கு ஃப்ரெஞ்ச் கியனாவில் கௌரோன்ற இடத்துல உள்ள யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சியோட கியனா ஸ்பேஸ் சென்டரில் இருந்து லான்ச் ஆக போகுது இந்த இடத்துல இருந்து லான்ச் பண்ணுறதுனால ரெண்டு பெனிஃபிட் இருக்குது என்னென்னா ஒன்று இது ஈக்வேட்டர் கிட்ட இருக்கனால பூமியோட ஸ்பின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா புஷ் கொடுக்கும் இன்னொன்று இந்த மிஷனோட பங்காக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி இந்த லான்ச்சை பண்ணுது ஸோ நாசாக்கு செலவு மிச்சம் ஏரியன் ஃபைவ் நூறுக்கும் மேற்பட்ட மிஷன்ஸை ரொம்ப வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சிருக்கு ஸோ இது ரொம்பவும் நம்பகமான ஏவுறுதி வெப் தொலைநோக்கிக்காகவே பிரத்யேகமாக அதோட நோஸ்கோனை செஞ்சு அதுக்குள்ள டெலஸ்கோப்பை மடித்து உள்ளே வச்சுருக்காங்க ஏன்னா இந்த அளவுக்கு பெரிய தொலைநோக்கியை மடக்காமல் வைக்கிற அளவுக்கு பெரிய ராக்கெட் எதுவும் இதுவரை நம்ம உருவாக்கினதில்ல அதனால் தொலைநோக்கியோட வடிவமைப்பையே மாற்றி உருவாக்கப்பட்டது ஏரியன் ஃபைவ் ஒரு மல்டி ஸ்டேஜ் ராக்கெட் லோவர் ஸ்டேஜ் பர்ன் பண்ணோம் அப்புறம் அப்பர் ஸ்டேஜ் ரெண்டு முடிஞ்ச பிறகு பேலோட அடாப்டர் செப்பரேட் ஆகி நோஸ்கோன் அதாவது அதோடய ஃபேரிங் ஓப்பன் ஆகி டெலஸ்கோப்பை ட்ரெஜெக்ட்ரியில் அனுப்போம் இந்த சீக்வென்ஸை பற்றி டீட்டெயிலாக நம்ம கடைசியாக பார்ப்போம் இது ஹபுல் தொலைநோக்கியை விட அகச்சிவப்பு அலைநீளத்தில் அதோட ரெசல்யூஷன் அப்புறம் அதோட சென்சிட்டிவிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும் இதை வச்சு நம்மளால் வானியல் மற்றும் அண்டவியலில் பற்றி நிறைய படிக்க முடியும் இந்த தொலைநோக்கிக்கு மொத்தம் நான்கு முக்கிய இலக்குகளும் உண்டு ஒன்று பிக்பேங்குக்கு அப்புறம் பிரபஞ்சத்தில் உருவான முதல் விண்மீன்கள் மற்றும் விண்மீன் திரள்களில் புகைப்படம் எடுத்து அதை ஆராய்ச்சி செய்வது அப்புறம் விண்மீல் திரள்களின் உருவாக்கம் மற்றும் அதோடய பரிணாமத்தை படிக்கிறது அப்புறம் விண்மீன்கள் மற்றும் கோள்களின் உருவாக்கம் பற்றி புரிந்து கொள்வது அப்புறம் மற்ற கோல் அமைப்புகளின் இயற்பியல் மற்றும் வேதியியல் பண்புகளை அளவிட்டு அதில் உயிரினங்கள் இருக்க முடியுமான்ற சாதிக்கூறுகளை ஆய்வு செய்கிறது தான் இதோட முக்கிய இலக்குகள் உங்கள் எல்லாருக்கும் ஏற்கனவே தெரியும் தொலைநோக்கியால் நம்ம கடந்த காலத்தை பார்க்க முடியும் விண்வெளியில் எங்கே நீங்கள் பாயிண்ட் பண்ணாலும் ப்ரஸன்ட் டைம் பார்க்க மாட்டிங்க ஆனால் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்ற பாஸ்ட்டை தான் பார்ப்பீங்க ஏன்னா இந்த வான் பொருட்கள் நம்ம பூமியிலேருந்து பல நூறு பல ஆயிரம் பல கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்கனால அதோட வெளிச்சம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி தான் நமக்கு தெரியும் மிக முதலில் உருவான விண்மீன்கள் பிக்பேங்கு பிறகு சில லட்சம் ஆண்டுகள் கழித்து உருவாச்சு ஸோ அதோட காஸ்மாலஜிக்கல் ரெட் ஷிஃப்ட் சுமார் பதினஞ்சுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கும் ரெட் ஷிஃப்ட் ஒன்றும் இல்லை டாப்லர் விளைவுன்னு படிச்சிருப்பீங்க அதாவது எந்த ஒரு பொருளும் சத்தமோ இல்லை வெளிச்சமோ வெளியிடுதுன்னா அந்த பொருள் நம்ம நோக்கி பயணம் செய்யும் போது அந்த சத்தம் இல்லை வெளிச்சத்தோட அலையானது கம்ப்ரஸ் ஆகி அது கொஞ்சம் முன்னாடியே வந்து சேரும் அதே மாதிரி அந்த பொருள் நம்மளை விட்டு தூரமாக போயிட்டு இருக்குன்னா அதில் இருந்து வர வெளிச்சம் இல்லை சத்தமானது ஆகி அதோட வேவ் கொஞ்சம் லேட்டாக வந்து சேரும் உதாரணத்துக்கு ரயில்வே கேட்டில் வெயிட் பண்ணும்போது ட்ரெயின் ஹார் நடிச்சுட்டே வரும்போது அதோட சத்தம் ஒரு மாதிரி இருக்கும் அதே ட்ரெயின் நம்மளை கடந்து போகும்போது அதோட சத்தம் வேற மாதிரி இருக்கும் இதே தான் வெளிச்சத்துக்கும் மாறுபடும் ஆனால் வெளிச்சத்தோட நிறத்துல தான் அதோட மாறுபாடு தெரியும் உதாரணத்துக்கு பல கோடி ஒளியாண்டுகள் தூரத்தில் இருக்க ஒரு விண்மீன் திரள் நம்மளை விட்டு தூரமாக இருக்குன்னா அதோட வெளிச்சம் புறவுதால ஆரம்பித்து நம்மளை வந்து சேரும்போது அதோட சக்தி குறையும் நம்ம பிரபஞ்சம் டார்க் எனர்ஜியால் இருக்கனால தூரமாக இருக்க கேலக்சிஸ் இன்னமும் வேகமாக தூரமாக இருக்கு அதோட சக்தி ரொம்பவும் குறைஞ்சு புறவுதால் ஆரம்பித்த அதோட வெளிச்சமானது நம்மளை வந்து சேர்ந்தடையும் போது அகச்சிவப்பில் மாறி சேர்ந்தடையும் ஸோ அந்த லைட்டோட ஸ்பெக்ட்ரமை அதாவது அதோட நிறமாலையை அனலைஸ் பண்ணால் அதோட அலைநீளத்தில் இருக்க மாற்றத்தை வச்சு அது எவ்வளோ ரெட் ஷிஃப்ட் ஆகியிருக்குன்றதை கண்டுபிடிக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு கெலாக்சியோட ரெட் ஷிஃப்ட் நம்பர் ஒன்றுன்னு சொன்னால் அதோடய ஸ்பெக்ட்ரம் ரெண்டு மடங்கு வேவ் லென்த்தில் ஷிஃப்ட் ஆகியிருக்குன்னு அர்த்தம் அதே மாதிரி ரெட் ஷிஃப்ட் நம்பர் ரெண்டுன்னு சொன்னால் மூணு மடங்கு அதோட வேவ்லென்த் ஷிஃப்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் நம்ம பிரபஞ்சம் ஆயிரத்தி முந்நூற்றி எண்பது கோடி வருஷத்துக்கு முன்னாடி உருவாச்சு சுமார் இருபது லட்ச வருஷத்துக்கு அப்புறம் உருவான விண்மீன்கள் ஆயிரத்தி முந்நூற்றி அறுபது கோடி ஒளியாண்டுகள் பயணித்து நம்மளை வந்து சேரும்போது அதோட ரெட் ஷிஃப்ட் பதினஞ்சுக்கும் மேல ஷிஃப்ட் ஆகியிருக்கும் வெப்போட முதன்மை கண்ணாடி அதாவது அதோட பிரைமரி மிரர் ஹபுல் டெலிஸ்கோப்போட கண்ணாடி மாதிரி ஒரு ஃபுல் மிரர் கிடையாது வெப்ல மொத்தம் பதினெட்டு அறுக்கோண வடிவத்துல இருக்க மிரர் செக்மெண்ட் சேர்ந்து தான் ஆறு புள்ளி அஞ்சு மீட்டர் டயாமீட்டர் சைஸ்ல ஒரு பெரிய கண்ணாடியா அசம்பிள் பண்ணியிருக்காங்க இதே ஹபுலோட சைஸ் வந்து பாத்தீங்கன்னா சுமார் ரெண்டு புள்ளி நாலு மீட்டர் தான் ஏன்னா அவ்வளோ பெரிய கண்ணாடியை அப்படியே செஞ்சு ராக்கெட் குள்ள வைக்க முடியாது இந்த கண்ணாடி எல்லாம் பெர்லியம்ல செஞ்சிருக்காங்க ஏன் பெர்லியம்னால் மற்ற மெட்டீரியலோட வெயிட் ரொம்ப அதிகம் அது மட்டும் இல்லாமல் அதோடய வடிவமும் கடும் குளிர் தட்ப நிலை நிலை மாறும்போது அதோட வடிவமும் மாறும் ஆனால் பெர்லியம் ரொம்ப லைட் வெயிட் அதே சமயத்தில் ரொம்பவும் உறுதியானது அப்புறம் அதோட ஷேப்பும் இந்த கோல் டெம்ப்ரேச்சரில் மாறாமல் அப்படியே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த பதினெட்டு எக்ஸகனல் பெர்லியம் மிரர்ஸ்லாம் தங்கத்தில் ஒரு கோட்டிங் போட்டிருக்காங்க ஏன்னா தங்கம் ரெட் லைட்டை நல்லாவே ரிஃப்ளெக்ட் பண்ணோம் ஸோ சுமார் நூறு நானோமீட்டர் தனிமத்துக்கு கோல் கோட்டிங் பண்ணியிருக்காங்க இது எவ்வளோ மெல்லிய கோட்டிங்னா நம்மளோட தலைமுடியை விட சுமார் ஆயிரம் மடங்கு மெல்லிசானது ஹபிலை கம்பேர் பண்ணும்போது ஒரு முரண் என்னென்னா ஹபுளோட மிரரை சரியாக செஞ்சு ஸ்பேஸ்க்கு அனுப்பின பிறகு அதோட மிரரில் தப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சி அப்புறம் பலாயிரம் கோடி செலவு பண்ணி அதை சரி செஞ்சாங்க ஆனால் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் வேணும்னே மிக துல்லியமாக மிக தப்பாக மிரரை உருவாக்கியிருக்காங்க என்ன யோசிக்கிறீங்க எவனாவது இருபத்தஞ்சாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி தப்பாக செஞ்சு அனுப்புவானா இங்கே தான் அறிவியல் இருக்குது பொதுவாக எந்த ஒரு பொருளும் அதோட டெம்பரேச்சர் கம்மியாச்சுன்னா அந்த மெட்டீரியலும் சுருங்கும் ஸோ வெப்போர்டு மிரர்ஸை ரூம் டெம்பரேச்சரில் செஞ்சதுனால ஸ்பேஸ்க்கு அனுப்பி அதோடய டெம்பரேச்சரை மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் டிகிரி செல்சியஸ்க்கு குறைக்கும் போது அது கண்டிப்பாக சுருங்கும் ஸோ அப்படி இங்கே பூமியில் கரெக்டாக செஞ்சு அங்கே போய் சுருங்குச்சுனா எல்லாம் தப்பாயிடும் ஸோ அதனால தான் பூமியில் செய்யும் போதே கரெக்டாக தப்பாக செஞ்சு அந்த டெம்பரேச்சருக்கு போகும்போது சரியாக சுருங்கி மிக சரியாக வேலை செய்யணுன்ற அந்த ஒரு அடிப்படையை வச்சு பார்த்து பார்த்து செஞ்சுருக்காங்க லான்ச் ஆன பிறகு இந்த மிரர் செக்மெண்ட்ஸை பொசிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப துல்லியமான மைக்ரோ மோட்டர்ஸ் வச்சுருக்காங்க நம்ம தொலைநோக்கி வீடியோ சீரிஸில் பார்த்த மாதிரி இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்போட ஆப்டிக்கல் டிசைன் ஒரு ரிஃப்ளெக்ட் டைப் ஆனால் இதில் மொத்தம் மூணு சிஸ்டம் இருக்குது அதாவது ப்ரைமரி மிரர் அப்புறம் கேர்ட் செகண்டரி மிரர் அப்புறம் கேர்ட் டர்ஷியரி மிரர் இந்த மாதிரி மூணு மிரர் சிஸ்டம் இருக்குது இது மட்டும் இல்லாமல் ஃபைன் ஸ்டியரிங் மிரர்னு ஒன்று நாலாவதாக இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்காக வச்சுருக்காங்க ஹபிள் தொலைநோக்கி வந்து பார்த்தீங்கன்னா நியர் அல்ட்ரா வயலட் அதாவது அண்மை ஊதா மற்றும் விசிபிள் லைட் அதாவது கட்புலனில் மற்றும் நியர் இன்ஃப்ராரெட் அதாவது அண்மை அகச்சிவப்புல வேலை பார்க்கறதுக்கு உருவாக்கி அமைச்சிருக்காங்க ஆனால் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் நியர் இன்ஃப்ராட்டில் மட்டும் வேலை பார்க்க உருவாக்கியிருக்காங்க இருந்தாலும் இதால் ஆரஞ்ச் மற்றும் ரெட் விசிபிள் லைட் மற்றும் மிட் இன்ஃப்ராரெட் ரீஜனையும் பார்க்க முடியும் ஏன் இன்ஃப்ராரெட்னு கேட்குறீங்களா குறுகிய அலைநீளமான விசிபிள் லைட் நம்ம ஸ்பேஸில் இருக்க ரொம்ப அடர்த்தியான தூசிகளுக்குள்ள புகுந்து வர முடியாது அதனால் விண்மீன் மற்றும் கோள்கள் உருவாக்கம் இந்த தூசிகளை தாண்டி பார்க்க முடியாது ஆனால் இன்ஃப்ரா லைட் இந்த தூசிகளுக்கு உள்ள புகுந்து வர முடியும் அது மட்டும் இல்லாமல் யூனிவர்ஸ் உருவான அப்போது உருவான ஸ்டார்ஸ் கெலக்சிஸில் இருந்து கிளம்புன லைட் இப்போது இன்ஃப்ரா ரெட் லைட்டாக நம்மள சேர்ந்தடையுது அது மட்டும் இல்லாமல் இன்ஃப்ரா பூமியில் பூமியில இருக்க பெரிய தொலைநோக்கிகளாலையும் மற்றும் ஹபிள் டெலிஸ்கோப்பாலையும் பார்க்க முடியாது ஏன்னா பூமியில இருக்க வளிமண்டலம் மின்காந்த நிறமாலையில் உள்ள முக்கால்வாசி லைட்டை பிளாக் பண்ணிடும் அதையும் தாண்டி வர சில இன்ஃப்ரா ரெட் பேண்ட்ஸ் நம்ம தேடிக்கிட்டு இருக்க மற்ற எக்ஸோ பிளானெட்ஸோட அட்மாஸ்பியர்ல உள்ள கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் உதாரணத்துக்கு தண்ணி கார்பன் டைஆக்சைடு அப்புறம் மீத்தேன் எல்லாம் நம்ம பூமியோட அட்மாஸ்பியர்லையும் உள்ளனால எது எங்கேருந்து வருதுன்னே தெரியாமல் போயிடும் ஹபுல் தொலை நோக்கியால் இந்த பேண்ட்ஸை பார்க்க முடியாது ஏன்னா அதோடய கண்ணாடியோட வெப்பம் சுமார் பதினஞ்சு டிகிரி செல்சியஸ் ஸோ டெலிஸ்கோப்பே இன்ஃப்ராரெட் ரெட் பேண்டில் ஸ்ட்ராங்காக ரேடியேட் பண்ணும் ஸோ அதனால் மற்ற ஃபெயின்டான ஆப்ஜெக்ட்ஸ்லேருந்து இருந்து வர இந்த இன்ஃப்ராரெட்லாம் இதால் டிடெக்ட் பண்ண முடியாது தான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப் பூமிக்கும் சூரியனுக்கும் உள்ள ஒரு லெக்ராஞ்ச் பாயிண்ட்டான எல் டூ பாயிண்ட்டுக்கு பக்கத்தில் இருந்து செய்ய போகுது இது பூமியில இருந்து சுமார் பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு இதை ஹபுளோட ஆர்பிட்டோட கம்பேர் பண்ணும்போது போது வெறும் ஐநூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தூரத்துலதான் பூமியை சுற்றி வந்துட்டு இருக்கு பெப் இவ்வளவு தூரத்துல இருக்கனால லான்ச்சுக்கு அப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஹபுல போய் ரிப்பேர் பண்ண மாதிரி டக்குன்னு ராக்கெட்ல போய் ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியாது லெக்ரான்ச் பாயிண்ட்ன்றது ஸ்பேஸ்ல ரெண்டு பெரிய ஆர்பிட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ்க்கு பக்கத்துல சில பாயிண்ட்ஸ் இருக்கு அந்த பாயிண்ட்ஸ்ல அந்த ரெண்டு பெரிய ஆப்ஜெக்ட்டோட ஈர்ப்பு விசையும் மூணாவது இருக்க ஆப்ஜெக்ட்டுக்கு தேவைப்படுற மைய விளக்கு விசையோட பேலன்ஸ் ஆகி சேர்ந்து நகரம் இந்த ஏர்த் சன் சிஸ்டம்க்கு மொத்தம் அஞ்சு லெக்ராஞ்ச் பாயிண்ட் இருக்குது இந்த புகைப்படத்தில் தெரிகிற மாதிரி எல் டூ வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு பின்னாடி சுமார் பதினஞ்சு லட்சம் கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பொதுவாக சூரியனை சுற்றி வர எந்த ஒரு ஆப்ஜெக்டும் பூமியை தாண்டி இருந்தால் அது சூரியனை சுற்றி வர நேரம் பூமியை விட அதிகமாக இருக்கும் ஆனால் இந்த லெக்ராஞ்ச் பாயிண்ட்ஸில் மட்டும் பூமியோட ஸ்பீட்ல தான் மற்ற ஆப்ஜெக்ட்ஸும் சுத்தம் வெப் இந்த எல் டூ ஒரு காமனான பாயிண்ட்டை சுற்றி ஒரு ஹேலோ ஆர்பிட்டில் சூரியனை சுற்றி வரும் அதாவது எல் டூவில் சுமார் எட்டு லட்ச கிலோமீட்டர் தூரத்தில் ஒரு வருஷத்துக்கு ரெண்டு முறை வட்டம் அடித்து அதே சமயத்தில் சூரியனை சுற்றி வரும் இங்கே வைக்கிறதுனால ராக்கெட்டுக்கு ஃபியூவலும் கம்மியாகுது அதே நேரத்துல அதோட தூரமும் நிலையா இருக்கு அது மட்டும் இல்லாமல் அதோட ஓரியன்டேஷன் கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால சன்ஷீல்ட வச்சு சூரியன் பூமி மற்றும் நிலாவோட வெளிச்சம் வெப்பத்தில் இருந்து பாதுகாக்க முடியும் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் தான் ஸ்பேஸ் கிராஃப்டோட வெப்பம் சுமார் ஐம்பது கெல்வின் வரை கம்மியாகும் அதாவது மைனஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி த்ரீ டிகிரி செல்சியஸ் வரை இன்ஃபிரோராய்ட் அப்சர்வேஷனுக்கு தேவையான டெம்பரேச்சரை ஈஸியா அடைய முடியும் வெபோர்ட் இன்ஸ்ட்ரூமெண்ட்ஸுக்கு ரெண்டு முக்கிய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு ஒன்று இமேஜிங் இன்னொன்று ஸ்பெக்ட்ராஸ்கோபி ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியை வச்சு தூரமாக இருக்க ஆப்ஜெக்ட்ஸை பற்றி நல்லா படிக்க முடியும் ஒரு ஆப்ஜெக்டோட ஸ்பெக்ட்ரம் ஆனது அதோடய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி அதை அனலைஸ் பண்ணால் அதோட வெப்பம் காம்போசிஷன் அடர்த்தி தூரம் மற்றும் இயக்கத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் இதே ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியை பூமியில இருந்தும் பண்ணலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வேகான்ற ஒரு வெளிச்சமான வெண்மீனோட ஸ்பெக்ட்ரம் இது என்னோட தொலைநோக்கியிலருந்து எடுத்தது இதில் அதோடய ஸ்பெக்ட்ரல் கிளாஸ் மற்றும் அதோட காம்போசிஷன்லாம் உங்களுக்கு தெரியும் வெவ்வேறு மூலக்கூறுகள் மற்றும் வெவ்வேறு எலமெண்ட்ஸோட ஆட்டம்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக் ஃப்ரீக்வன்சியில் லைட்டை எமிட் பண்ணும் மற்றும் அப்சார்ப் பண்ணும் ஸோ இதை வச்சு ஸ்பெக்ட்ராஸ்காப்பியில் அந்த ஆப்ஜெக்டில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் பல ஆயிரம் ஒளியாண்டு தூரத்தில் உள்ள ஒரு விண்மீனை பூமியை போல ஒரு கோல் அதை சுற்றி வருதுன்னா அந்த விண்மீனோட வெளிச்சம் அந்த கோள் வழியாக புகுந்து சேர்ந்து வரும்போது அந்த கோளில் இருக்க மூலக்கூறுகளையும் ஸ்பெக்ட்ராஸ்கோப்பியில் கண்டுபிடிக்க முடியும் இந்த டெக்னிக் பேர் டிரான்ஸ்மிஷன் ஸ்பெக்ட்ராஸ்கோபி வெப் எவ்வளோ சென்சிட்டிவ்னா சப்போஸ் நிலா இருக்க தூரத்தில் ஒரு சின்ன வண்டு சுற்றிக்கிட்டுருக்குன்னா அதோடய ஹீட் சிக்னேச்சரை கூட வெப்பால் டிடெக்ட் பண்ண முடியும் இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலோஸ்கோப்பை நீங்கள் ரெண்டாக பிரிக்கலாம் ஒன்று சூரியனை நோக்கி இருக்க வாமான சைடு அதுக்கப்புறம் அதோட ஆப்போசிட்டில் இருக்க கோல்டான சைடு இந்த வாமான சைடில் தான் சன்ஷீல்டு கிராஃப்ட் பஸ்லாம் இருக்குது அப்புறம் இந்த கோல்டான சைடில் தான் இந்த என்டையர் டெலிஸ்கோப் அசம்பிளி இருக்குது இந்த எல் டூ பாயிண்டில் இருக்கனால சன் மூன் எர்த்தோட வெப்பத்தை சன்ஷீல்டு வச்சு பிளாக் பண்ண முடியும் ஆனால் அந்த ஷீல்டு நார்மல் ஷீல்டாக இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஷீல்டாக இருக்கணும் இந்த சன்ஷீல்டில் மொத்தம் அஞ்சு அடுக்கு இருக்குது ஒவ்வொரு அடுக்கும் நம்ம தலைமுடியோட அறுத்தி தான் இருக்கும் இந்த லேயர்ஸ் எல்லாம் கேப்டன் ஈன்ற ஒரு ஸ்பெஷல் ஃபில்ம்மாவில் செஞ்சது இதில் மிரர் சைடில் உள்ள மூணு லேயர்ஸில் அலுமினியம் கோட்டிங்கும் சன் பக்கம் இருக்க ரெண்டு லேயர்ஸில் சிலிக்கான் கோட்டிங்கும் இருக்குது அப்போது தான் சன்னோட ஹீட்டை ஸ்பேஸ்க்கே ரிஃப்ளெக்ட் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் லேயர்ஸ்க்கு நடுவில் வேக்யூம் இருக்கனால ஹீட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் தடுத்து நிறுத்தும் ஸோ மேலே இருக்க ஒவ்வொரு லேயரும் கீழே இருக்க லேயரை விட டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும் இதுக்கு பதிலாக ஒரே ஒரு திக்கான ஷீல்டாக வச்சுருந்தா அதால் ஹீட்டை கீழே இருந்து மேலே ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் இந்த சன்ஷீல்டை பன்னெண்டு தடவை மடித்து ராக்கெட்டுக்குள்ளே வச்சு ஸ்பேஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அதை விரிக்கணும் இதை ஃபுல்லாக விரித்தா ஒரு டென்னிஸ் கோர்ட் சைஸுக்கு பெருசாக வரும் இதை விரிவாக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இல்லைனா இந்த லேயர்ஸ்லாம் கிழிஞ்சு வந்துடும் அப்படிதான் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் டெஸ்டிங்கில் கிழிஞ்சு வந்துடுச்சு இந்த சன்ஷீல் டிப்ளாய் பண்ணுறதுக்கு சுமார் நூற்றி நாற்பது ரிலீஸ் மெக்கானிசம்ஸ் எழுபது ஹெஞ்ச் அசம்பிளி அதாவது இந்த டோரில் இருக்க ஹெஞ்ச் மாதிரி அப்புறம் எட்டு டிப்ளாய்மெண்ட் மோட்டர்ஸ் பேரிங்ஸ் ஸ்ப்ரிங்ஸ் கியர்ஸ் நானூறு புள்ளிஸ் அப்புறம் தொண்ணூறு கேபிள்ஸ்னு இதெல்லாம் இந்த சன்ஷீல் அன்ஃபோல்ட் ஆகும் போது பார்த்து அன்ஃபோல்ட் ஆக தேவைப்படுது முக்கியமான நான்கு சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் ஒரு கைட் கேமரா எல்லாம் சேர்ந்த ஒரு மாடியூல் தான் இன்டகிரேட்டட் சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் மாடியூல் ஷார்ட்டாக ஐஎஸ்ஐஎம்னு சொல்லலாம் இதுதான் ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்புக்கு மின்சாரம் கணினி கூலிங் மற்றும் அதோட கட்டமைப்பின் திடத்தை கொடுக்கும் இது கிராஃபைட் மற்றும் இப்பாக்ஸில் செஞ்சு டெலிஸ்கோப்புக்கு அடிப்பகுதியில் வச்சுருக்காங்க இந்த நாலு சயின்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் என்னென்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு நியர் இன்ஃப்ராரைட் கேமரா ரெண்டாவது நியர் இன்ஃப்ராரைட் ஸ்பெக்ட்ரோகிராஃப் மூன்றாவது மிட் இன்ஃப்ராய்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்புறம் ஃபைன் கைடன்ஸ் சென்சர் மற்றும் நியர் இன்ஃப்ரார்டு இமேஜர் அண்ட் ஸ்லிட்லெஸ் ஸ்பெக்ட்ரோகிராஃப் இதில் நியர் இன்ஃப்ராய்ட் கேமராலையும் மிட் இன்ஃப்ராய்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்லையும் பெண்மீன் வெளிச்சத்தை பிளாக் பண்ணுற கொரோனாகிராஃப்ஸ் இருக்குது இதை வச்சு ஃபெயின் டார்கெட்ஸான சோலர் பிளானெட்ஸ் மற்றும் வெளிச்சமான விண்மீன சுற்றி இருக்க சர்க்கம் பார்க்க முடியும் ஸ்பேஸ் கிராஃப்ட் பஸ் வெப்போட முக்கியமான அங்கம் இதுதான் ஸ்பேஸ் கிராஃப்ட்டோட முக்கியமான பார்ட்ஸை ஒன்று சேர்க்குது இது சன் ஃபேஸிங் வாம் சைடில் இருபத்தி ஏழு டிகிரி செல்சியஸில் வேலை செய்யும் இந்த பஸ்ஸால் ரொம்ப அக்யூரேட்டாக எந்த ஒரு ஆப்ஜெக்டையும் பொசிஷன் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் வைப்ரேஷன் எதுவும் இருந்தால் கூட அதை ஐசோலேட் பண்ண முடியும் இதுல இருக்க கம்ப்யூட்டர் ஸ்டார் ட்ராக்கர்ஸ் மற்றும் கைரோஸ்கோப்ஸ்ல இருந்து வர டேட்டாவை வச்சு அக்யூரேட்டா ஸ்பேஸ் கிராஃப்ட்ல இருக்க த்ரஸ்டர்ஸை யூஸ் பண்ணி அக்யூரேட்டா பொசிஷன் பண்ண முடியும் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல மொத்தம் இருபது த்ரஸ்டர்ஸ் ஜோடியா இருக்கு ஒவ்வொரு ஜோடியிலையும் ஒரு பிரைமரி த்ரஸ்டர் மற்றும் இன்னொரு பேக்கப் த்ரஸ்டர் இருக்கு இந்த த்ரஸ்டர்ஸ் நூத்தி ஐம்பத்தி லிட்டர் ஹைட்ரஜைன் பியூலையும் எழுபத்தி ஒம்பது புள்ளி அஞ்சு லிட்டர் டைநைட்ரஜன் டெட்ராக்சனையும் யூஸ் பண்ணணும் இந்த ரிசர்வ் ஃபியூவை சராசரியாக அஞ்சுலேருந்து பத்து வருஷம் வரை யூஸ் பண்ண முடியும் லான்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐம்பது முக்கியமான மேஜர் டிப்ளாய்மெண்ட்ஸ் இருக்குது இந்த ஐம்பது டிப்ளாய்மெண்ட்ஸும் சரியாக வேலை செய்யணுன்னா நூற்றி இருபத்தெட்டு ரிலீஸ் மெக்கானிசம் வேலை செய்யணும் வெப்பை அன்ஃபோல்ட் பண்ணப் போகிற இந்த ஒரு விஷயந்தான் இதுவரைக்கும் நடந்த ஸ்பேஸ் மிஷன்ஸ்லேயே ரொம்ப சிக்கலானது இப்போ எப்படி லான்ச் ஆகுதுன்னு பார்ப்போம் இது லிஃப்ட் ஆஃப் ஆகிற ஏழு செகண்ட்ஸ் முன்னாடியே இதோட கோர் ஸ்டேஜ் இக்னைட் ஆகி ஒம்போது நிமிஷத்துக்கு அதோடய லிக்விட் ஆக்சிஜன் மற்றும் லிக்விட் ஹைட்ரஜனை பர்ன் பண்ணோம் அப்புறம் அதோட ரெண்டு ஸ்ட்ராப் ஆன் சாலிட் பூஸ்டர்ஸை ரெண்டே கால் நிமிஷத்துக்கு பர்ன் பண்ணோம் அப்புறம் அதோடய அப்பர் ஸ்டேஜ் செப்பரேட் ஆகி க்ரையோஜனிக் லிக்விட் சிங்கிள் இன்ஜினை பதினாறு நிமிஷத்துக்கு பர்ன் பண்ணோம் லிஃப்ட் ஆஃப் ஆகி சுமார் இருபத்தி ஏழு நிமிஷங்கள் கழிச்சு இந்த தொலைநோக்கி இருக்க அந்த நோஸ்கோன் சைடில் இருக்க அந்த ஃபேரிங் வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட் ஆகும் செகண்ட் ஸ்டேஜ் இன்ஜின் கட் ஆஃப் ஆன பிறகு ராக்கெட்லேருந்து வெப் செப்பரேட் ஆகி அது சோலார் அரை டிப்ளாய்மெண்ட்டை ட்ரிகர் பண்ணும் சுமார் முப்பத்தி ஒரு நிமிஷம் கழிச்சு சோலார் அரை டிப்ளாய் ஆகும் அதுக்கப்புறத்துலேருந்து வெப் இருக்க பவரை யூஸ் பண்ணுறத நிறுத்திவிட்டு சோலார் எனர்ஜியை யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் சுமார் ரெண்டு மணி நேரம் கழிச்சு high-gain antenna deploy பண்ணி கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணோம் பொதுவாக ஏர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டியை ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக ஏர்த்தை several times ஆப்ரேட் பண்ணி அதுக்கப்புறம் அதோட வெலாசிட்டியை increase பண்ணி ஏர்த்தை வந்து விட்டு போக வைப்பாங்க ஆனால் ஏஇண்ட் ஃபைவ் ஏற்கனவே வெப் வெப்பை வந்து ஏர்த்தை சுத்தி வர வைக்காமலே, ஸ்ட்ரைட்டாக எல்டூக்க அனுப்பிச்சிடும் இருந்தாலும் வெப்பில் இருக்க ராக்கெட் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணி ப்ராப்பர் கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்கு பன்னெண்டு மணி நேரம் கழிச்சு ஃபயர் பண்ணுவாங்க வெப் அளவுக்கு இதுக்கப்புறம் வேகமாக போகும்னா நிலாவை வெறும் ஒன்றரை நாளில் கடந்து போயிடும் இதுக்கப்புறம் மேஜர் டிப்ளாய்மெண்ட்ஸ் ஆரம்பிக்கும் மூணு நாள் கழித்து சன்ஷீல்டு பேலட் டிப்ளாய் பண்ணும் நாலு நாள் கழித்து டெலஸ்கோப் அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை டவர் அசம்பிளி வழியாக ரெண்டு மீட்டர்ஸுக்கு சன்ஷீல்ட்லேருந்து எக்ஸ்டெண்ட் பண்ணும் அஞ்சு நாள் கழித்து மொமெண்டம் ஃப்ளாப் வந்து டிப்ளாய் ஆகும் இது எதுக்குன்னா சன்ஷீல்டு எக்ஸ்டென்ட் ஆனதுக்கப்புறம் சோலார் விண்டனால் இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை வந்து நகர செய்யும் ஸோ இதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்காக ட்ரிம் டேப் மாதிரி ஓப்பன் பண்ணி ஸ்டெபிளைஸ் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் சன்ஷீல்டு மெம்ரைன் கவர் ரிலீஸ் ஆகும் அதுக்கப்புறம் நூற்றி ஏழு சன்ஷீல்டு மெக்கானிசம் ஃபயர் ஆனதுக்கப்புறம் ஆறு நாள் கழித்து சன்ஷீல்டு மிட் பூம் வந்து டிப்ளாய் ஆகும் அப்புறம் ஏழு நாள் கழித்து சன்ஷீல்டு மெம்ப்ரைன் வந்து டென்ஷன் பண்ணுவாங்க அதாவது அதை வந்து இப்படி ஸ்ட்ரெச் பண்ணி அதை ப்ராப்பராக பண்ணுவாங்க பத்து நாள் கழித்து செகண்டரி மிரர் சப்போர்ட் ஸ்ட்ரக்சர் அதாவது இந்த ட்ரைபாட் மாதிரி இந்த செகண்டரி மிரரை ஹோல்ட் பண்ணியிருக்க அந்த ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து ரிப்ளாய் பண்ணுவாங்க பதினோரு நாள் கழித்து ரேடியேட்டரை வந்து டிப்ளாய் பண்ணுவாங்க இது வந்து டெம்ப்ரேச்சர் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்புறம் பன்னெண்டு நாள் கழித்து இந்த லெஃப்ட் சைட் ப்ரைமரி மிரர் விங்கை வந்து ரிப்ளை பண்ணுவாங்க பதிமூணு நாள் கழித்து ரைட் சைட் ப்ரைமரி மிரர் விங்கை வந்து ரிப்ளை பண்ணுவாங்க சில வாரம் கழித்து ஸ்டேபிள் டெம்பரேச்சருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூலாகும் அப்புறம் சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸை ஆன் பண்ணி செக் பண்ணுவாங்க இருபத்தி ஒம்போது நாள் கழித்து ஆர்பிட்டல் இன்ஜெக்ஷனுக்கு பேர்ன் ஆரம்பிக்கும் அப்புறம் எல் டூ ஆர்பிட்டில் இன்சர்ட் பண்ணுவாங்க இதுக்கப்புறம் ரெண்டாவது மூணாவது மற்றும் நாலாவது மாதங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிக்ஸை செக் பண்ணுறது அப்புறம் டெலிஸ்கோப் அலைன்மெண்ட்னு சில வேலைகள் பண்ணணும் இந்த ஃபைன் கைடன்ஸ் சார் யூஸ் பண்ணி வெப்பை ஒரு வெளிச்சமான நட்சத்திரத்துக்கு பாயிண்ட் பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணணும் இன்னும் பதினெட்டு மிரர் செக்மெண்ட்டையும் அலைன் பண்ணாததினால அந்த ஸ்டாரோட வெளிச்சமானது ரொம்ப டிஸ்டார்ட்டடாக தெரியும் ஸோ இந்த டிஸ்டார்ட்டடான ரிசல்ட்டை வச்சு எந்த மிரரை எவ்வளோ டில் பண்ணுன்ற ஒரு கேல்குலேஷன் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மிரருக்கு அடியில் இருக்க நிறைய மோட்டார்ஸை வச்சு பொறுமையாக சில மாதங்கள் டைமில் அலைன் பண்ணுவாங்க பதினெட்டு செக்மெண்ட்ஸும் ஒரே மிரராக அலைன் ஆகி ஒர்க் ஆகும்போது டெம்பரேச்சரும் தேவையான அளவுக்கு இருக்கும் இதுக்கப்புறம் அஞ்சாவது மற்றும் ஆறாவது மாதங்களில் எல்லா சயின்டிஃபிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸையும் கேலிப்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க கடைசியாக ஆறு மாதங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு வழியாக சயின்ஸ் ஆப்ரேஷன்ஸை ஆரம்பிப்பாங்க இந்த அப்சர்வேஷன் ஸ்கெடியூல்லாம் ஏற்கனவே பாதி ரெடியாகி ஸ்லாட் போட்டு வச்சுட்டாங்க யார் வேணாலும் வெப் ஸ்பேஸ் டெலிஸ்கோப்பை ரிசர்ச்சுக்கு யூஸ் பண்ண முடியும் அதுக்கு ப்ராப்பராக ப்ரொப்போசல் அனுப்பிச்சு அப்ஜெக்டிவ்ஸை தெளிவாக அனுப்பிச்சு அந்த ப்ரொப்போசல்ஸை ரெண்டு செப்பரேட் ரிவ்யூ டீம் வந்து பாரபட்சம் பார்க்காம ரிவ்யூ பண்ணி செலக்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மிஷனுக்கு பங்களித்த எல்லாருக்கும் அப்சர்விங் டைம் உண்டு நாசா தான் மொத்த மிஷனுக்கும் பொறுப்பு அதனால நிறைய அப்சர்விங் டைம் நாசாக்கு இருக்குது அப்புறம் யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி நியர் இன்ஃப்ராயிட் ஸ்பெக்ட்ரோமீட்டர் செஞ்சு கொடுத்தனாலையும் மற்றும் மிட் இன்ஃப்ராய்ட் இன்ஸ்ட்ருமெண்டில் செய்கிறதுல பாதி பங்களிச்சனாலையும் அது மட்டும் இல்லாமல் லான்ச் வெஹிக்கிள் வந்து கொடுத்ததுனாலையும் இது எல்லாத்துக்கும் சேர்த்து இதுக்கு பதிலாக யூரோப்பியன் ஸ்பேஸ் ஏஜென்சி வெப்போட டோட்டல் அப்சர்விங் டைமில் மினிமமாக பதினஞ்சு சதவீதம் அப்சர்விங் டைம் வந்து எடுத்துக்கும் இதே மாதிரி கெனடியன் ஸ்பேஸ் ஏஜென்சி ஃபைன் கைடன்ஸ் சென்சார் மற்றும் நியர் இன்ஃபார் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்புறம் ஸ்லிட்லெஸ் பெட்ரோக்ராப் செஞ்சு கொடுத்தனாலையும் சுமார் அப்சர்விங் டைமில் சுமார் நானூற்றி ஐம்பது மணி நேரம் அப்சர்விங் டைம் இந்த ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் வாங்கிடும் அது மட்டும் இல்லாமல் ஜென்ரல் அப்சர்வேஷன்ஸ்லேயும் அஞ்சு சதவீத பங்கு இதுக்கு இருக்குது இந்த லான்ச் நம்ம யூடியூப் சேனலில் லைவ் ஸ்ட்ரீம் செய்யப்படும் இந்த வீடியோ போட்டுருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் இந்த டெலிஸ்கோப்ஸ் பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னா நாங்கள் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் டெலிஸ்கோப்ஸை பற்றி போட்டிருக்கோம் டெலிஸ்கோப் சீரிஸே ஒன்று இருக்குது அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் இருக்கு அப்புறம் என்னோட ஆஸ்ட்ரோ ஃபோட்டோக்ராஃப்ஸ் பார்க்கணும்னா என்னோட இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதையும் கிளிக் பண்ணி நான் இது வரைக்கும் எடுத்த எல்லா ஆஸ்ட்ரோ ஃபோட்டோகிராஃப்ஸையும் நீங்கள் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்